யாரும்மா இங்க முதலாளி? என் பையன். டார்லிங் ஸ்டாப் இட். அங்க பாரு. யாரும்மா இங்க முதலாளி? அருவா. ஹலோ, ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. இந்த வானவில் கலர் வரது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போது சார் குடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர் எல்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றேன் கேளுங்க. குறச்சல்ல இந்த புலப்பு புலக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. ஹலோ, நான் மறுபடி கூப்பிடுறேங்க. ஏங்க, இப்ப என்ன நடந்துருச்சு? இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க ஐயா? ஏதாவது தப்பு நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியில கொடுத்துருக்க? அண்ணா, இவங்க என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ண, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான்? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா, அவசரப்படாதீங்களா? இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் முன்னாடி உட்கார்ந்து போற வண்டியை பத்திருக்கா? நியாயப்படா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறான் இப்போ இருக்கே. ரெண்டு வண்டி ஒரே வண்டி தான் சந்த கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பினாரு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா, அது பிரகாஷ் பின்னாடி உட்கார்ந்து போற வண்டியாமே? என்னடா அது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. சரி விட, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டியை ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ் ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்காந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டினதுதான். பாத்தீங்க பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்கள மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது இருக்கு. வாங்கடா போலாம். ஐயா, அவர் வெட்லியா? ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க சார், இந்த அண்ணிய சொல்லு. சூர்யா ஓட்டினது ஸ்டார் சிட்டி, பிரகாஷ் ராஜ் பின்னாடி உட்காந்துட்டு போனது ஸ்பெண்டர் பைக், இந்த குரங்கு பைய வாங்கிட்டு போனது எம்ஐடி. இதுக்கு என்ன 7.5 கூட்டி போறாய் பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி? ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்க வேலையை பாருங்க. எஸ் பாஸ். ஏய், நில்லு 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 சார் சார் சார். ஏன் தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். சார், ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். பாக்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியே நான் சீஸ் பண்ற தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் அங்கிள் அங்கிள், எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்தவனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன், உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை? போங்க. வாங்கறது நீங்க, கட்டறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்க அக்கா. இதோ வந்துட்டோம்ல. வந்துட்டோம்ல அக்கா. நாளுங்க பெறறாங்க. ஐயோ ஐயோ, விடுங்க விடுங்க விடுங்க. ஐயோ ஐயோ, கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கட்டாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. என்னடா கொக்கா? என்ன கொக்கா? ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாத கட்டாதங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேக்கா, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்ணா கடமுக்கு ராசியான தூணு. போன வாரம் வண்டிக்காரனை கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்சை மண்ணுன்னு நம்பி வந்த நீ பாஞ்சாடி. யாரடா பச்சைன்னு சொன்ன? எட்ட. ஹலோ பச்சை, எங்கடா இருக்கே? பாஸ் கேட்டாரு ஒரு பூலா தேவி கூட்டமே.
எதிரி ஒளிஞ்சா. கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவேன். என்ன என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற, என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிடுறேன்னுதான் நைட்ல வந்திருக்கிற. என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூவா இன்ன முடியலையே. பைக் எங்க வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நாக்கு இழுத்துற போது. மகமாயி இவரை மன்னிச்சிடுதாயே. மகமாயி ஏண்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டிய கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்த போண்டாவுக்கு பிறந்தவன கோயிலுக்கு ஆடு மாடு கோழிய நேர்ந்து விட்டு நான் பாத்துருக்கிறேன். இப்படி டியூக்கு வாங்கின பைக்க நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கே. இதெல்லாம் சரி, இது என்னடா ஊஞ்சல்? ஊஞ்சல் தொட்டில் குழந்தை இல்லாதவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துடும். இங்க கட்டினா அங்கேயே புறா பிறக்கும். இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷனில் ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரம் ஆக்கிட்டீங்களடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன எப்படி கட்டிப்பிடிங்க? கோயிலுக்கான மெட்டீரியல் வெத்தில பாக்கு பழம் பூ அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியில போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்கில் போகுதா? பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியே ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுக பிரசவமா நடந்துச்சுன்னா இவர்கிட்ட ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறான். ஆத்தா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா சுக பிரசவத்தை? எவனையும் காணா, பைக்கை சீஸ் பண்ணிருவோம். ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வர்றதுக்கு எனக்கு பெத்து கொடுத்துருக்கவாரு பெரிச்சாலி. ஒழுங்கா குளிடானா, அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான். டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன், இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சு குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா. அண்ணே, இவனா? அடடே, வாங்க பைக்கார தம்பி வாங்க. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இத இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே? இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரெஃபர் பண்ணா? பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா. எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையா? அப்படா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க் காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் கொண்டு பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேதுல அக்கவுண்ட் கேட்டியா? ஒரு டீ வாங்குனா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயிடா கிடக்கு. அதானே, அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க, நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி சென்பகால் ஆறு சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசம் செக் இப்பவே கொடுத்துறேன். தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. நீ இந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி போனா தானடா நான் கோர்ட் படிக்கட்டை ஏறுவேன். உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன். நேர்ல வந்து சொல்றேன். எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.